இன்றைக்கி நம்ம வந்து த கீ இஷ்யூஸ் அண்ட் கன்சர்ன்ஸ் ஆஃப் அடலசன்ஸை பற்றி பேச போகிறோம். அதாவது த டீனேஜ் குரூப் பீப்புள் அவங்க வந்து பலவிதமான ப்ரெஷருக்கும் இன்ஃப்ளூயன்ஸ்க்கும் ஆட்படுத்தப்படுறாங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம்னு நான் ஃபீல் பண்ணுறேன். முதல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா, செல்ஃப் அவேர்னஸ் இருக்கணும். அடலசன்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கள பற்றி புரிஞ்சுக்கணும். அப்புறம் ஒரு பர்சனல் ஐடென்டிட்டியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இது எதனால் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து தட் வில் அவாய்ட் எஃபெக்டிவ்லி எக்ஸ்ப்ளோரிங் தேர் exploring their exploitation by others. அதை வந்து நல்லபடியாக புரிஞ்சுக்கணும். lack of information and skills வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி அவங்க பொட்டன்ஷியல் வெளிப்படுத்தபடியாக அவங்க நடந்துக்க தெரிஞ்சுக்கணும். அது வந்து டெவலப்பிங் அண்ட் என்டிட்டின்னு சொல்லுவோம். அப்புறம் அவங்க வந்து இமோஷன்ஸை வந்து மேனேஜ் பண்ணணும். அடலசன்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து மூடு சேஞ்ச் ஆகிட்டுருக்கோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆங்கர் கோபம் வரலாம், சேட்னஸ் வருத்தப்படலாம், ஹாப்பினஸ் டூ மச் என்ஜாய்மெண்ட் இருக்கிறது, அதுக்கப்புறம் ஃபியர் இருக்கும், அப்புறம் வந்து தே ஆர் அஷேம்ட் ஆஃப் டூயிங் சர்டன் திங்ஸ், அது வந்து கரெக்டாக தப்புன்றது தெரிஞ்சிக்க முடியாத ஒரு மனோபாவம், அப்புறம் கில்ட் ஃபீலிங், அதாவது இதை நம்ம பண்ணாக்க வந்து மற்றவங்க தப்பாக நினைப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் அவங்கக்கிட்ட டெவலப் ஆகும். அண்ட் அன்னோன் லவ் டுவர்ட்ஸ் அதர்ஸ், அதாவது எது வேண்டாமோ அங்கே வந்து ஒரு விருப்பம்படியான சூழ்நிலை உருவாகலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க வந்து மற்றவங்கக்கிட்ட நடந்துக்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து சப்போர்ட்டிவ் என்வாயர்மெண்ட், அவங்க கன்சர்னை வந்து ஷேர் பண்ணபடியாக மற்றவங்க யாரென்ன கவுன்சல் பண்ணாங்கனாக்கா அவங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று கேட்டிங்கன்னா, அவங்க ரிலேஷன்ஷிப் பில்டு பண்ணணும். மற்றவங்களோட எவ்வளவு தூரம் பழகணும், பேரண்ட்ஸோடு எப்படி பழகணும், டீச்சர்ஸை எப்படி பழகணும், ஃப்ரெண்ட்ஸோடு எப்படி பழகணும், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எஸ்பெஷலி ஆப்போசிட் செக்ஸோடு எப்படி வந்து எந்த அளவுக்கு அவங்க மூவ் பண்ணணும், எந்த அளவுக்கு அவங்க டிஸ்டன்ஸ் கீப் பண்ணணுன்றது ரொம்ப அழகாக தெரிஞ்சுக்கணும். இது வந்து ரொம்ப அடலசன்ஸ் வந்து இட் இஸ் அ பாசிட்டிவ் அண்ட் ஹெல்தி ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ்ன்றாங்க, இன்க்ளூடிங் பியர் ப்ரெஷர் ஆஃப் தி ஆப்போசிட் செக்ஸ். அது வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணி நடந்துக்கிறணும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. அதுக்கப்புறம் இன்னொன்று கேட்டிங்கன்னா, பியர் ப்ரெஷரை ரெசிஸ்ட் பண்ணுறது, அதாவது மற்றவங்க ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் வரலாமே, நீங்கள் கேஃப்டீரியாக்கா வாங்கலேன், வில் ஹாவ் அ கப் ஆஃப் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது அந்த சமயத்தில் எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் சில சமயத்தில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகலாம், அந்த சமயத்தில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும். அதை அவாய்ட் பண்ண தெரியாத போயிடும் அவங்களுக்கு. அதனால தான் வந்து அவங்க தே ஆர் கெட்டிங் எக்ஸ்ப்ளாய்டட் பை அதர்ஸ் த்ரூ ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த். அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும். இதே சமயத்தில் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஜாஸ்தியாக போக அவங்களுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இந்த ஸ்மோக்கிங்கில் வரலாம், அதுக்கப்புறம் ட்ரக்ஸ் அடிக்ஷனில் வரலாம். அதெல்லாம் ரொம்ப தன்னைத்தானே பாதுகாக்கிற ஒரு தன்மை அவங்களுக்கு கண்டிப்பாக உருவாகணும். உருவானதான் அவங்க வந்து தங்களை காப்பாற்றிக்கிற முடியும். மற்றவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து காப்பாற்றிக்க முடியும். அப்புறம் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்போஷர் டு மீடியா அண்ட் மிக்ஸ்ட் மெசேஜஸ், அது வந்து ஃபாஸ்ட் சேஞ்சிங் வேர்ல்டில் இது வந்து அடிக்கடி அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வாட்ஸ்அப் மெசேஜஸ் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, அதுக்கப்புறம் ஆல் சோஷியல் மீடியா, அதில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுறாங்க. அவங்க வந்து தன்னையே தன்னை வந்து மறந்து அவங்கக்கிட்ட ஏதான ஒரு சாட் மெசேஜோ இல்லை கம்யூனிகேஷனில் ஈடுபடுறாங்க. அதனால் வந்து அது ரொம்ப அவங்கள ரொம்ப பாதிக்குது. அதுக்கப்புறம்
பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லபடியாக அவங்கள கைட் பண்ணி கூட்டிகிட்டு போகணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். அப்புறம் டீச்சர்ஸ் வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து ஃப்ராங்காக நம்மக்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க, சென்சிட்டிவாக இருக்கிறாங்க, அவங்க வந்து கம்யூனிகேஷனில் ஏதோ ப்ராப்ளம் இருக்க போல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பட் ஆக்சுவலி அது இல்லை. ஆக்சுவலி அவங்களுக்கு தேவையானது என்னன்னாக்கா ப்ராப்பர் கைடன்ஸ். அது வந்து இருந்தாக்க அவங்க தன்னைத்தானே சுச்சுவேஷன்லேருந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி கேர்ள் சைல்டு வந்து அவங்க வந்து தே ஆர் சப்ஜெக்டட் டு ஸோ மெனி மென்டல் அண்ட் இமோஷனல் ப்ராப்ளம்ஸ். அதெல்லாம் தன்னைத்தானே காப்பாற்றிக்கிறதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பட் அது வந்து வர்றது ரொம்ப கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்லலை. அட் த சேம் டைம் அவங்க வந்து மற்றவங்ககிட்டேருந்து கைடன்ஸ், எஸ்பெஷலி மற்றவங்கன்னு சொல்லும்போது பேரண்ட்ஸ்கிட்டேருந்து டீச்சர்ஸ்கிட்டேருந்து கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்க நடந்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும், ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும் லைஃப். இது ரொம்ப கேர்ஃபுல்லாக சென்சிட்டிவ் ஏரியா which is to be implemented properly by the adolescents. So, இது இந்த லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.